அண்ணாமலை அவர்கள் செய்தது ஒரு பெரிய விஷயம். முதல் முறையாக அவர் சொத்து மதிப்புகளையும் ஊழல் புகாரையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது மிக மிக நல்ல ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற கூட்டணி கட்சியான அதிமுக இதுவரைக்கும் ஒரு புகார் கூட சொல்லலை. அவங்க இந்த புகாரை பற்றி வந்து ஒரு அதை கையில் எடுத்து அவங்க பேசியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் பெரிய எதிர்க்கட்சி, பாஜக கிடையாது. ஆனால் எந்த எதிர்க்கட்சியும் அதிமுக உட்பட இவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மைதான், இதில் உண்மை இருக்குது, இதை கண்டிப்பாக விசாரிக்கணும், இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யாருமே பேசலை. பாமக வந்து பல விஷயங்கள் எடுப்பாங்க, ஊழலை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. எந்த கட்சியும் இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. மக்கள் வரிப்பணத்தை வந்து தின்ற ஒரு கட்சியை பற்றியும், மக்கள் வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மந்திரிகளை பற்றியும், அரசியல்வாதிகளை பற்றியும் அண்ணாமலை சொல்லியிருக்காருனா அதை பற்றி பேசக்கூட தயங்குற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி இருக்குது அரசியல் கட்சிங்க கிட்டே இருக்குது. இது மிக மிக மோசமான மனநிலை. இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முன்னேறவே முடியாது. இவங்க செய்த ஊழலை அவங்க காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்த ஊழலை இவங்க காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் அண்ணாமலைன்ற ஒரு பெரிய சக்தி மட்டும்தான் இதை எதிர்த்து போராடிட்டுருக்கு. மக்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா, ஊழலை புறந்தள்ளி விடாமல் கண்டிப்பாக இதை வந்து எடுத்து பேசு பொருளாக ஆக்கணும். அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு சொத்து மதிப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களோட சொத்து மதிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கிறதா அவர் மதிப்பு கொடுத்துருக்காரு. அது போக என்னென்னா நேரடியாகவே வந்து முதல்வர் மேலேயும் அவர் குற்றச்சாட்டு இருக்கிறாரு, அவர் முதல்வருடைய மகன் உதயநிதி மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கிறார். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன பிரயோஜனம், திராவிட கட்சிகள் என்ன பேசுகிறாங்கன்னா இதனால் என்ன பிரயோஜனம், சொத்து மதிப்பு தானே சொல்லியிருக்காரு, இது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சொத்து மதிப்பை சொன்னாலே அது ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி தான். இவ்வளோ சொத்து உங்களுக்கு எங்கேருந்து வந்தது, அதுக்கான சோர்ஸ் என்ன, எப்படி சேர்த்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது போக அவர் இந்த 1.5 வருஷத்தில் இவங்க வந்த இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளேயே வந்து இவங்களுக்காக வந்து சில கம்பெனிஸில் வந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு, சில கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு இவ்வளோ பணம் போயிருக்கு, இப்படியெல்லாம் வேற ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்கார். இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசு வந்து பதில் சொல்லி ஆகணும். திமுக கட்சி வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதை இன்னொரு இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊழல்னால் வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கிறது, அரசியல்னாலே ஊழல் தான், அரசியல்வாதிகள்னாலே ஊழல் செய்கிறவங்க தான் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து மக்களிடம் உண்டு. அதனால் இவங்க சம்பாதிக்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல, ஏதோ ஒன்று நமக்கு செஞ்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டேத்தியான போக்கு வந்து ஜனங்கக்கிட்டேயும் இருக்குது, மக்கள்கிட்டேயும் இருக்குது, ஊடகங்கள்கிட்ட இருக்குது, அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்குது. அரசியல்வாதிகள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஊழல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ, ஊழல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஒரு நாட்டில் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த நாடு முன்னேறவே முடியாது. இது வந்து சத்தியமான உண்மை. சிங்கப்பூரை நம்ம பேசுகிறோம், எப்படி முன்னேறி இருக்கு பாருங்கள் அப்படின்றோம். ஃபின்லாண்ட், சுவிட்சர்லாண்ட், இந்த நாடு முன்னேறி இருக்குது, அந்த நாடு முன்னேறி இருக்குது, ஜப்பான் முன்னேறி இருக்குது. அங்கெல்லாம் ஊழல் வந்து மிக 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 குறைவு, 0.00% கூட வச்சுக்கலாம் நம்ம. அதனால தான் அந்த நாடுகள் வந்து முன்னேற முடிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் நம் மக்கள் பணத்தை, வரிப்பணத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போனால் எங்கே இந்த நாடு முன்னேறும், எப்படி வந்து நலத்திட்டங்கள் வந்து நடக்கும், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து நாடு முன்னேறணும், அமெரிக்கா ஆகணும், ஜப்பான் ஆகணும்னு ஒரு யோசித்தா மட்டும் பத்தாது, நினச்சா மட்டும் பத்தாது. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இத்தனை வருஷம், 70 வருஷம் கழித்து கூட நாம் இன்னும் முன்னேறமாக இருக்கணும்னா, அதுக்கு முழு காரணம் வந்து இந்த ஊழல் தான். அரசியல்வாதிகள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து சம்பாதிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புக்கு நம்ம போயிட்டோம். அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கல்ல, சேவை செய்வதற்கு தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அவங்களுக்கு சம்பளம் உண்டு, எல்லா வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்குது. இதுக்கு மேலேயும் அவங்க சொத்து வந்து பல தலைமுறைக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை விட கொடுமையான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இந்தியாவில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்கள் செய்தது ஒரு பெரிய விஷயம். முதல் முறையாக அவர் சொத்து மதிப்புகளையும் ஊழல் புகாரையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது மிக மிக நல்ல ஒரு விஷயம்தான். இதில் இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன, கூட இருக்கிற கூட்டணி கட்சியான அதிமுக இதுவரைக்கும் ஒரு புகார் கூட சொல்லலை. அவங்க இந்த புகாரை பற்றி வந்து ஒரு அதை கையில் எடுத்து அவங்க பேசியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் பெரிய எதிர்க்கட்சி, பாஜக கிடையாது. ஆனால் எந்த எதிர்க்கட்சியும் அதிமுக உட்பட இவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மைதான், இதில் உண்மை இருக்குது, இதை கண்டிப்பாக விசாரிக்கணும், இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யாருமே பேசலை.
இதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் அடக்கும், சமூக நீதி பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சியும் அடக்கும், காங்கிரஸை சொல்லவே வேண்டாம், மற்ற கட்சிகள் பாமக சொல்லலாம். பாமக வந்து பல விஷயங்கள் எடுப்பாங்க, ஊழலை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. எந்த கட்சியும் இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. அப்போ ஊழல்ன்றது இவங்களுக்கு வந்து சாதாரண விஷயமாயிடுச்சுன்னு போல இருக்குது. மக்கள் வரிப்பணத்தை வந்து தின்ற ஒரு கட்சியை பற்றியும், மக்கள் வரிப்பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற மந்திரிகளை பற்றியும், அரசியல்வாதிகளை பற்றியும் அண்ணாமலை சொல்லியிருக்காருனா, அதை பற்றி பேசக்கூட தயங்குற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிங்க கிட்டே இருக்குது. இது மிக மிக மோசமான மனநிலை. இப்படி ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முன்னேறவே முடியாது. ஏழைகள் ஏழைகளாக தான், இன்னும் ஏழைகளாக தான் ஆக முடியும். இதில் ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு 6 ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது 2015, 2016, 2017. அதில் எதுலேயுமே இன்றைக்கு வரைக்கும் திமுக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எம்சாண்டு அது ஒரு ஊழல் வந்து இவங்க மேலே இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விளக்குகள், இந்த ஏரிக்கரையோரம் இருக்கிற விளக்குகள் அதில் இருக்குது. அப்புறம் சென்னை கார்பரேஷனோட டெண்டர் ஃப்ளோட்டிங்கில் வந்து ஊழல் இருக்குது. அதில் வேலுமணிக்கு மேலே வந்து அலிகேஷன் இருந்துச்சு, கோர்ட் அவரை வெளியே விட்டது. திருப்பி ஆனால் சொல்லியிருக்காங்க, திருப்பி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா எஃப்ஐஆரில் சேர்த்துக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க, கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது மாதிரி இன்னும் பல குற்றச்சாட்டுகள். அப்புறம் இந்த பஸ் ஷெல்டர், அதில் ஒரு 460 நினைக்கிறேன் சில்லற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க மேலே இருக்குது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஆனால் எதுலேயும் இதுவரைக்கும் இந்த திமுக அரசு ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை. எந்த விதமான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, இல்லை டிவிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் அப்ரூவல் கொடுக்கலை, ஆக்ஷன் எடுக்க சொல்லி எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. கண்டிப்பாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவங்க செய்த ஊழலை அவங்க காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க செய்த ஊழலை இவங்க காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நடுவில் அண்ணாமலைன்ற ஒரு பெரிய சக்தி மட்டும்தான் இதை எதிர்த்து போராடிட்டுருக்கு. மக்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா, ஊழலை புறந்தள்ளி விடாமல் கண்டிப்பாக இதை வந்து எடுத்து பேசு பொருளாக ஆக்கணும். எல்லாரும் பேசணும், கேள்வி கேட்கணும். இவ்வளோ லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், கோடியில் இவங்க வந்து கொள்ளையடிக்கிறது நியாயமான ஒரு விஷயமா? இது நம்ம பணம் தானே, நாம் கஷ்டப்பட்டு வந்து வரி கட்டின பணம் தானே. இதை வந்து அரசியல்வாதிகள் அவர்கள் குடும்பத்திற்காக கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களை எப்படி நம்ம தலைவராக நம்ம கொண்டாட முடியும்? இதை கேள்வி கேட்காட்டி அவங்க எப்படி திருந்துவாங்க? அவங்க திருந்தாட்டி தமிழ்நாடு எப்படி வந்து வளர்ச்சி அடையும்? இதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். யோசித்து மக்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டை சொல்லும், இல்லை சொத்து மதிப்பை காட்டியிருக்கும் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. வேண்டிக்கொள்கிறேன். நன்றி. இப்போ நேரடியாக எங்களுடைய ஒரு ஊழல் புகார் வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு MK Stalin அவர்கள் மீது நேரடியாக ஒரு ஊழல் புகாரை சுமத்துகின்றோம். அவர் தான் இதில் முக்கிய அக்யூஸ் நம்பர் 1 என்று சொல்லுகின்றோம். 2006 to 2011 வரை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நமக்கு சென்னையில் Phase 1 மெட்ரோ கட்டுவதற்கான அனுமதி எல்லாம் வருது. இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டாக டிக்ளேர் பண்ணி இதற்கு வந்து 3 ஃபண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜிக்கா நம்ம மதுரை எய்ம்ஸ் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஜப்பானை சேர்ந்த அதே ஜிக்கா, அவங்க இந்த ப்ராஜெக்டினுடைய 59% ஃபண்ட் பண்ணுறாங்க. மத்திய அரசு 15%, சபார்டினேட் டெப்ட் 5%, மிச்சம் இருக்கக்கூடிய 21% நம்முடைய மாநில அரசு. இதனுடைய டோட்டல் காஸ்ட், இந்த ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ Phase 1 14,600 கோடி ரூபாய். எலெக்ஷனுக்கு 6 இருக்குது, அவசர அவசரமாக இந்த டெண்டரை கொண்டு வருகின்றார்கள். டெண்டர் வந்து 2010, 5/5/2010 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிம் பாலிசியை நோட்டிஃபை பண்ணுறாங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு டெண்டரில் பங்கேற்றால் எப்படி அதை எவாலுவேட் பண்ணணும்னு 5/5/2010 எக்ஸிம் பாலிசி. சிஎம்ஆர்எல் 14/5/2010 9 டெண்டர் கால் பண்ணுறாங்க. டெண்டர் கால் பண்ணி மூன்று நிறுவனங்கள் அதில் முக்கியமாக பங்கேற்கிறாங்க. ஒன்று நம்ம இந்திய நிறுவனம் பெமல், 2 அல்ஸ்டாம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, 3 ஸ்பெயினை சார்ந்த ஒரு நிறுவனம் CAFMC 3 நிறுவனம் பங்கேற்கிறாங்க. டெண்டர் மூடப்படுவதற்கு சில நாட்களே இருக்கும் பொழுது இந்த டெண்டருக்கு மறுபடியும் ஒரு அடண்டம் கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த டெண்டருக்கு கஸ்டம் டியூட்டியை நாங்கள் சேர்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு அடண்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்குள்ளே ஃபினான்ஷியல் பிட் சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எக்ஸிம் பாலிசி ரொம்ப தெளிவாக சொல்லுது, எந்த காரணத்திற்கும் கூட கஸ்டம் டியூட்டியை சேர்க்கக்கூடாதுன்னு
எக்ஸிம் பாலிசி 5/5/2010 சொல்கிறாங்க. டெண்டர் மூடுவதற்கு சில நாட்கள் இருக்கும் பொழுது அடண்டம் கொண்டு வந்து கஸ்டம் டியூட்டியை சேர்த்துறாங்க. கஸ்டம் டியூட்டி சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் குவாலிஃபை ஆனது ஸ்பானிஷ் கம்பெனி CAFMC. 1417 crore டெண்டர் வேல்யூவில் குவாலிஃபை ஆகிறாங்க. இரண்டாவது அல்ஸ்டாம் வருது 1439 crore. மூன்றாவது பெமெல் 1476 crore. இவங்க கஸ்டம் டியூட்டி ஆட் பண்ண உடனே இரண்டாவது இருக்கக்கூடிய அல்ஸ்டாம் முதலுக்கு வருது. அல்ஸ்டாம் 1471 crore டெண்டரை வின் பண்ணுறாங்க. முதலாவது இருந்த CAFMC 1496 இரண்டாவதுக்கு வந்துடுறாங்க. பெமெல் மூன்றாவதில் இருக்கு. இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை கஸ்டம் டியூட்டி சேர்த்துனதை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு டெண்டர் முடிந்த பிறகு 32 crore கஸ்டம் டியூட்டியை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் டெண்டர் வந்து ஆல்ஸ்டாமுக்கு போகுது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஆல்ஸ்டாம் வந்து அமெரிக்காவில் ஆல்ஸ்டாமை பிடிக்கிறாங்க. உலகம் முழுவதுமே உன்னுடைய பொருட்களை விற்பதற்காக ஆல்ஸ்டாம் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆல்ஸ்டாமுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் 772 million அமெரிக்க டாலர் ஃபைன் பண்ணுறாங்க. சரி, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஆல்ஸ்டாம் அங்கே, இங்கே டெண்டர், டெண்டரை வந்து கஸ்டம் டியூட்டி ஆட் பண்ணி டெண்டர் கண்டிஷனை மாற்றி செகண்ட் இந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு, முதலமைச்சர் அவர்களுக்கு 200 crore ஆல்ஸ்டாம் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டது. இதை கொடுத்த கம்பெனி இண்டோ யூரோப்பியன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற சிங்கப்பூர் கம்பெனி, ஷெல் கம்பெனி மூலமாக முதலமைச்சருக்கு 2011 எலெக்ஷன் ஃபண்டுக்கு 200 crore திரு எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து ஹாங்காங்கை சார்ந்த இன்னொரு ஷெல் கம்பெனி குளோபல் கிங் டெக்னாலஜி லிமிடெட், இரண்டு ஷெல் கம்பெனியும் பணத்தை லாண்டர் பண்ணி திமுகவினுடைய 2011 தேர்தல் செலவுக்கு 200 crore முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டு, இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டினுடைய நேரடி கண்ட்ரோல் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் இருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் இதை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து சிபிஐக்கு இன்று கம்ப்ளைனண்ட்டாக நானே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சிபிஐ டைரக்டருக்கு. இந்த கேஸ் வந்து ஏன்னா மத்திய அரசினுடைய 15% பங்கு இதில் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது. மத்திய அரசினுடைய சபார்டினேட் டெப்ட் 5% இருக்குது. ஆனால் மத்திய அரசு நேரடியாக சிபிஐ மூலம் இதை என்கொயரி பண்ணலாம். என்னுடைய கம்ப்ளைனண்ட்டாக நானே இருந்து இது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். 200 crore லஞ்சம் வந்திருக்கிறது, இரண்டு ஷெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கிறது. அதனால் தான் ஆல்ஸ்டாம் நிறுவனம் அமெரிக்காவில் இதெல்லாம் முடிந்த பிறகு 772 million அமெரிக்க டாலர் லஞ்சம் கொடுத்து பல ஊரில் அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. உலகத்தில் பல ப்ராஜெக்டில் இதன் மூலமாக ஷெல் கம்பெனி மூலமாக பணம் கொடுத்து வாங்கினதற்கான பிடிபட்டதற்காக அவங்களுக்கு இந்த ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் மீது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு 2006-11 வரை இருந்த பொழுது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 ஊழல் செய்து ஒரு கம்பெனியை ஃபேவர் பண்ணுறக்காக பணம் வாங்கியிருக்காங்க. நோபல் ஸ்டீலை பொறுத்தவரை அது மணி லாண்ட்ரிங்கில் வந்த பணம். அதில் இரண்டு பேர் டைரக்டராக இருந்து சஸ்பீஷியஸாக ரிசைன் பண்ணி ஒன்றுமே தெரியாத சின்ன பாப்பா மாதிரி உட்காந்துருக்காங்க. அடுத்தது சபரீஷன் அவர்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னோம், லண்டனில் இருக்குது. இந்த 3-4 கேள்விகளை முதல் கேள்வியாக நாம் வைக்கிறோம். அதன் பிறகு அந்தந்த மனிதர்கள், அந்தந்த தலைவர்கள் அவங்க சொல்லலாம், ஏன் சொத்து இவ்வளவு இல்லை, ஏன் சொத்து 5000 crore இல்லை, ஏன் சொத்து 4000 crore இல்லை, அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவர்களுக்கு விட்டது.